SRMPR Global Railways in சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 நடப்பு நிதியாண்டின் முதல் மாதமான ஏப்ரலில் இதுவரையில் இல்லாத அளவாக 210,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏப்ரல் மாதத்திற்கான நாட்டின் ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வருவாய் 210,000 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய அரசின் பங்கு 3,846 கோடி ரூபாயும் மாநில அரசின் பங்கு 53,538 கோடியும் ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி பங்கு 99,623 கோடி ரூபாயும் ஆகும் என கூறப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி பங்கிலிருந்து 50,307 கோடி ரூபாய் மத்திய அரசின் பங்கிற்கும் 41,600 கோடி ரூபாய் மாநில அரசின் பங்கிற்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது 17.1% ஜிஎஸ்டி வருவாய் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 11,559 கோடி ரூபாய் வசூலான நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 6% அதிகரித்து 12,210 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.